பேரே வணக்கம். என்ன வீடியோ அப்படின்னா, தளபதி 67 வந்து அப்டேட் வந்து பார்த்தினா ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ என்னடா அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ஆமாங்க, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வச்சிங்களா. ஸோ என்ன போஸ்டர் அப்படின்னா, இந்த படத்தை தயாரிக்கிற செவன் ஸ்கிரீன் லலித் என்ன பண்ணார் அப்படின்னா, பொங்கல் விசேஷ் பண்ணுற விதமாக வந்து பார்த்தினா ஒரு போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார் அவர் ட்விட்டர் பேஜில் வந்து பார்த்தினா. ஸோ அந்த போஸ்டர் வச்சு நிறைய ஃபேன்ஸுங்க, ஸோ படமாக கண்டிப்பாக இவங்க தான் தயாரிக்கிறாங்க. ஸோ தளபதி 67 ஒரு வேறு லெவலில் ஹிட் ஆக போது சொல்லாமல் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க வச்சிங்களா. ஸோ என்ன ஃபோட்டோ அப்படின்னா, பொங்கல் விசேஷ் பண்ண விதமாக ஒரு பானை, ஸோ பக்கத்தில் கரும்பு, ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த பானையை 6-ஆக மாற்றிட்டு, ஸோ பக்கத்தில் இருக்க கரும்பை வந்து 7-ஆக மாற்றிட்டு இவங்க எடிட் பண்ணி, ஸோ தளபதி 67 அப்டேட் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம இன்னும் ஆந்தவே இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அப்டேட் எதிர்பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குங்க ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களா. ஸோ அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வரப்போகுதுங்க. தளபதி 67 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கிங் வீடியோ ஒன்று வரப்போகுது, ஏன்னா பூஜை போட்டாங்க. ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதுக்கான வீடியோ வந்து எடுத்துருக்காங்க. ஸோ அது கிளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தோம். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தா ஒரு வேற லெவலில் பேக்கடாக போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தோம் லோகேஷோட டைரக்ஷனில், நம்ம தளபதியோட நடிப்பில், நம்ம செவன் ஸ்கிரீன் லலித்தோட தயாரிப்பில், அனிருத் படத்துக்கு மியூசிக்கும் போட்டுருக்காரு. ஸோ இப்படி பார்ப்போம் இந்த படத்தில் இருந்து என்னென்ன நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதுதான் இப்போ வந்து செமரோட ட்ரெண்டியாக போயிட்டு இருக்குச்சிங்களா. ஸோ வேறு ஒரு இல்லை வேறு கன்சல்ட் செஞ்சுப்போம். ஹேவியர் நெக்ஸ்ட் டே.